வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சத்தான உடம்புக்கு வலு தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி செய்யலாம். இது எல்லாருக்குமே நல்ல உணவு, குறிப்பாக பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இடுப்புக்கெல்லாம் இது ரொம்ப பலம் தரக்கூடிய கஞ்சி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அரைக்கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்துள்ள ஈரப்பதம் போய் கலர் மாறிட்டு வருது. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் உளுந்து, கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து கருகி போயிடும் உளுந்து. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த உளுந்த உடனே ஒரு பாத்திரத்துக்கு, கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இதில் வந்து தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தலதலன்னு அரைச்சிக்கணும். ஒரு பேனில் அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த தேங்காய் துருவல் தான் உளுந்தங்கஞ்சிக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குது. நம்ம நெய்லேயே வேற வறுத்து போடுறோம் இல்லையா, இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கருப்பட்டி கரைசல் ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் கருப்பட்டி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது பாக ஆயிராமல் இது கரைஞ்சோன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த உளுந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி இந்த கஞ்சி பண்ணுறதுனால பச்சை வாசனை வந்து வேகமாக போயிடும், வேகமாகவும் வெந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி உளுந்த வறுத்து அரைச்சே கஞ்சி செய்யுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் மாவு கட்டிப்படாமல் இருக்கும், அடியில் பாத்திரத்தில் பிடிக்காமையும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இந்த இது வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்த மாவு நல்லா வெந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னே இல்லாமல் கையிலே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். கையிலே ஒட்டலை. இப்போ வந்து அடுத்து கருப்பட்டி கரைசல் சேர்க்கணும். கருப்பட்டி கரைசல் தான் அந்த உளுந்தங்கஞ்சிக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். வெல்லமோ சர்க்கரையோ எதுவும் சேர்க்க வேண்டாம். கருப்பட்டி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்த கருப்பட்டி கரைசல் மாவோடு சேர்ந்து நல்லா கொதித்து வெந்துருச்சு. அடுத்து 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுறலாம். தேங்காய் பாலும் இந்த உளுந்தங்கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த ப்ராசஸ் படி செஞ்சீங்கன்னா உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் வறுத்த தேங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கப் வறுத்து வச்சோம் இல்லையா, நெய்யில் வதக்கி அதை சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.